கொரோனா பரவாமல் தடுக்கும் வகையில் சென்னையில் டாஸ்மாக் கடைகளை மூட கோரிய மனுவுக்கு ஒரு வாரத்தில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் கீர்த்தனா தரும் விரிவான தகவலை காண்போம். வணக்கம் கீர்த்தனா. வணக்கம் மித்ரா. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க டாஸ்மாக் கடைகளை மூட கோரிய தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்துள்ளது? அதாவது கொரோனா வைரஸில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் பார்த்தோமானால் மக்கள் தங்கள் கைகளை கழுவுவதற்கு தேவையான தண்ணீரை விநியோகிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக ஒரு மனுவை தாக்கல் செய்தார். சென்னை நகரில் வசிக்கும் 1 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு தினமும் 1350 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது என்றும், ஆனால் சென்னை பெருநகர குடிநீர் வாரியம் வெறும் 650 மில்லியன் லிட்டர் மட்டுமே சப்ளை செய்து வருகிறது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனால் கொரோனா பாதிப்பு நீங்கும் வரை தினமும் 3 மணி நேரம் தண்ணீர் விநியோகம் செய்ய குடிநீர் வாரியம் தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போதுமான தண்ணீர் வழங்கப்படுவதில்லை எனவும், கைகளை சுத்தப்படுத்த தேவையான ஹேண்ட் வாஷ் போன்ற திரவங்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் தன்னுடைய மனுவில் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான தண்ணீரை விநியோகிக்க செய்வதுடன் கைகளை சுத்தப்படுத்த பயன்படுத்தும் திரவங்களையும் வழங்க வேண்டும் என்றும் தன்னுடைய மனுவின் மூலம் கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் இதே போல சென்னையில் நெருக்கமான தெருக்களில் டாஸ்மாக் கடைகள் உள்ளதாகவும், அந்த கடைகள் சுகாதாரமற்ற முறையில் பார்கள் இயங்குவதால் கொரோனா வைரஸ் பரவ 90% வாய்ப்பு உள்ளதாகவும் கூறி, சென்னையில் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவை ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என்றும் ஒரு கூடுதல் மனுவையும் தாக்கல் செய்திருக்கின்றார். அதில் பார்த்தோமானால் கொரோனா வைரஸ் பாதித்து பலியானவர்களுக்கு 400,000 ரூபாய் இழப்பீடு வழங்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் இதை 10,00,000 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வில் மனுவுக்கு 1 வாரத்தில் பதிலளிக்குமாறு தமிழக அரசிற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மித்ரா, உங்க விரிவான தகவலுக்கு நன்றி கீர்த்தனா.